நகரத்தார் சமூகம் தமிழ் கலை உலகத்திற்கு கொடுத்த கொடைகளுள் முக்கியமான கொடை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு. கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை வாய்மொழியாகத்தான் வழங்குவார். அவர் வாய்மொழியாக பாடல்களை வழங்கும் பொழுது அதற்கு வரி வடிவம் கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். எம்ஜிஆர் சிவாஜி என்ற இரண்டு பெரும் கலை அரசர்களோடு பணியாற்றிய அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து ரஜினி கமல் என்ற இரண்டு கலை தூண்களுக்கு வழங்கியவர் பஞ்சு அருணாச்சலம். அவர் கதாசிரியர் என்று உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் என்பது தெரியும், வசனகர்த்தா என்பது தெரியும். அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்பதில் அவர் மீது எனக்கு ஒரு தனி காதல் உண்டு. அவர் எழுதிய பாடல்களில் மிக முக்கியமான பாட்டு என்னை மறந்ததேன் தென்றலே என்கிற பாட்டு, பொன்னிழில் பூத்தது புதுவானில் என்கிற பாட்டு, தென்னை வனத்தினில் உன்னை முகம்தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன், உன்னிரு கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன்பட்டு கைபட பாடுகிறேன் என்று இலக்கியம் படிந்த பாடல்களை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இவ்வளவு விரைவில் அவர் விடைபெறுவார் என்று நாங்கள் கருதவில்லை. சில தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி படத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தார். எனக்கும் என் நண்பர்களுக்கும் என்று அவர் ஏற்பாடு செய்த பொழுது அவர் எனக்கு விடுத்த ஒரே ஒரு வேண்டுகோள், பஞ்சு அருணாச்சலம் அவர்களை அழைத்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அவருடைய வேண்டுகோளுக்கேற்ப அவரும் அந்த படத்தை பார்த்தார். இடைவேளையில் அவரும் நாங்களும் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தோம். அந்த நீண்ட உரையாடல் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. அப்போது பார்த்த பஞ்சு அருணாச்சலம் இன்னும் சில ஆண்டுகளுக்கு திரைப்பணி ஆற்றுவார் என்று நம்பினோம். ஆனால் காலத்தின் கணக்கு வேறாக இருந்தது. திரையுலகில் கலைக்கும் மொழிக்கும் பங்களிப்பு செய்தவர்களுக்கு மரணம் இல்லை, உடல் மட்டும்தான் மரணம் உறும். அவர்களின் பணிகள் காலத்தால் நினைக்கப்படும். பஞ்சு அருணாச்சலம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு கலை உலகத்தால் நினைக்கப்படுவார். கவியரசரிடம் இருந்தது சந்தம், அந்த சந்தத்துக்கு சொந்தக்காரர் இவர். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வழித்தொன்றல். அவருடைய வழியிலே வந்தது மட்டுமல்ல, அவருடைய குணாதிசயங்களை பெறுவது மிக மிக கடினம். கண்ணதாசன் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவர் எழுத்தும் அவரிடத்தில் வார்த்தை தமிழ் தாய் வார்த்தைகளை கொட்டினால்